கடையெல்லாம். நேற்று வந்து நான் வந்து மினி இட்லி வந்து போட்டிருந்தேன், ராகியில் மினி இட்லி வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கறதுலாம் கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கும்போது ராகி பூரி தான் வந்து பார்க்க போகிறோம். ராகி பூரிக்கு தேவையானதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாத்துக்கு மசாலாவை வந்து பார்க்க போகிறோம். அது மசாலா வந்து பாம்பே சட்னின்னு வந்து சொல்லுவாத, அதுதான் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அது தேவையானதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். க்ளோஸ் அப்பில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். என்னங்கிறத ஒரு வாரத்தில் ஒரு தடவை சொல்லிடுறேன். கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 2 கப்பு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பு ராகி மாவு வந்து எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து பிசைஞ்சிக்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சமாக நெய்யை விட்டு போட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். நெய்யில் நீங்கள் நல்ல எண்ணெய் விட்டு போயிடலாம், எண்ணெயை விட்டுக்கலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரெண்டு எடுத்து எடுத்துட்டுருக்கேன். கூட கொஞ்சம் ரவை வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் உப்பு நல்லா சாஃப்டாக நினைவு வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை எடுத்துக்கல. இன்றைக்கி ரவை இந்த கப்பில் தான் ரெண்டு எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு அளவெல்லாம் வந்து கூடுதல் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒரே கப்பு தான் கோதுமை மாவு இதில் எடுக்கிறதோ அதே அளவு ராகி மாவும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசாலாக்கு வந்து வெங்காயமெல்லாம் இல்லாததுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். தக்காளி வந்ததுனால ஒரு 3 தக்காளி பட் தக்காளியை பொடி பொடி எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குடும்பமும் மசிச்சுக்குவோம். கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா காலத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கரைசியில் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துட்டுருக்கேன். அதை கரைச்சிட்டு கரைச்சியை விட போகிறோம். அதுதான் அதனோட டேஸ்ட்டே அது கொடுக்குறது. இப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு வேணும். அதெல்லாம் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறதுங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாவு எப்படி பிசைஞ்சிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று காட்டிக்கிறேன். இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்குவோம். இதெல்லாம் வந்து நமக்கு மசாலா பண்ணுறதுக்கு தான் வேணும். நான் வந்து இந்த பச்சைதான் அந்த மாவு வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். விட்டு பசஞ்சுக்கிறதுக்காக நெய் வந்து கொஞ்சம் மட்டை வச்சுருக்கேன். நம்ம மாவுனா நம்ம வந்து போட்டு விடுவோம். கோதுமாவு போட்டுருக்கேன். அடுத்து ராகி மாவு போட்டுப்போம். ராகி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அடிக்கடி உடம்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். நிறைய ரெசிபியை வந்து பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பூரி அதில் வந்து பண்ணுறாங்க. அந்த ரெசிபியில் ஒரு ரெசிபியில் பூரி பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாத வாழ்க்கை வண்டி நான் இது பண்ணுறது காட்டுறவங்களுக்கு. உப்பு போட்டுக்கலாம் தேவையானவங்களுக்கு. நெய் நெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் வந்து விட்டுக்கிறேன். இப்போ அதை நல்லா வந்து சேர்த்து உப்பு நெய் எல்லாமே சேர்த்து கலர்ற மாதிரி ஒன்று வந்து பசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பசைஞ்சுக்கணும் மாவை. அப்புறம் லூஸாக போயிட்டால் கொஞ்சம் கஷ்டம். கெட்டியமாக பசைஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் விட்டு போயிடலாம், எண்ணெயை வந்து விட்டுட்டு பசைஞ்சுக்கலாம். நான் வந்து நெய் நம்ம எண்ணெயில் வந்து பொறிக்க போகிறோம். நெய் விட்டு பிசைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். குழந்தைகள்லாம் கொஞ்சம் நெய்யெல்லாம் கொஞ்சம் இப்படியே உள்ளே போகும், உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்படி நீங்கள் சாதாரணமாக பொறிக்கலாம் செய்யணும் மாதிரிலாம் தான். இது வந்து பெரிய பிரமாதம்னு கிடையாது. நான் வந்து தெரியாத வாழ்க்கை வேண்டி போடுறாங்க காட்டுறேன் செய்யறது. கடைசியில் வேளாக இருக்கிற இந்த 1/2 ஸ்பூன் நெய் நான் வந்து மாவு வந்து நல்லா பசைஞ்சாச்சு. நல்லா எடுத்து வந்து பசைஞ்சிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அதை ஊற வச்சிடுவோம். மாவு வந்து நல்லா பசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க.
இப்போ இது அப்படியே நம்ம ஊற வச்சிருவோம். அடுத்தது நம்ம வந்து மசாலா பண்ணது பார்ப்போம். கடலமா வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்துருக்கேன். இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தண்ணி விடுப்போம். தண்ணி இந்த கப்பால் நல்லா ஒரு 2 கப்பு நான் வந்து விட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அவனை கலரி விடுவோம். சேர்ந்து நல்லா அவனை கொதிக்கட்டும். வந்து வச்சுருக்கேன் நான் ஸ்டேஜில் கடலமாவை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கடலமாவை வந்து இதில் விட்டுடுவோம். இது வந்து அதெல்லாம் கொஞ்சம் திக்கவும் கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த கடலமாவை வந்து கரைச்சி விடுறது. அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுக்கிறேன். அதே விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒன்று கலக்கி விட்டுடுவோம். இப்போ நல்லா அதை கொதிக்கணும். அதை விட்டுக்குள்ள எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரும். உங்களுக்கு ரொம்ப நீர்க்க வேணும்னா கொஞ்சம் நேர்க்கையே வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் கூட நம்ம நீர்க்க நம்ம பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக இதே நல்லா அப்படியே கொதிக்க விட்டு நல்லா திக் பண்ணிக்கலாம். உங்களோட சௌகரியம் எப்படியோ அது பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட சௌகரியப்படி இது கொதிக்கட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பதத்துக்கு நான் எடுத்து போகிறேன் அப்படிங்கிறத. இப்போ பாருங்க நம்மளோட மசாலா வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. வெங்காயமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு மசாலா வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இது வந்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்படி அப்படி தெரிஞ்சால் தொட்டுன்னு கரைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். மேலாக கொத்தமல்லி தூவிடுறேன். அடுத்தது நம்மளோட பூரி
இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு பார்க்கலாம். பூரி எல்லாமே கொஞ்சம் எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், நான் க்ளோஸ் அப் தான் காட்டுறேன். நம்மளோட ராகி பூரி சூப்பராக ரெடி. இங்கே வந்து நம்மளோட ராகி பூரியும் மசாலாவும், அதாவது வெங்காயமே இல்லாதக்கு ஒரு பாம்பே சட்னி மாதிரி உள்ள ஒரு மசாலாவும் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.